வணக்கம் நண்பர்களே, லால் சலாம் இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு செருப்படி. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாமா என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரஜினி சாருக்கு முக்கியமாக நாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆடியோ லான்ச்சில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னேன், அப்போ அப்பாவாக தான் வந்து இந்த ரோலில் நான் நடிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னு. உண்மையாலுமே அங்கே தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ ஆண்டு காலமாக ரஜினி சார் அவர்கள் வந்து திரைத்துறையில் இருந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு புரிஞ்சிருக்கு, இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு வலிமையானது அப்படிங்கிறது. இந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பேசுது அப்படிங்கும்போது, ஒரு சின்ன ஹீரோக்களோ இல்லை ஒரு சாதாரண ஆட்களோ பேசும்போது படமே வந்து ஹிட் ஆனாலும் அது ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் வந்து, ஒரு சில லட்சம் பேர்த்த தான் வந்து போய் சேரும். அதே ஒரு மாஸ் ஹீரோ வந்து அதில் உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற கடைக்கோடி வரைக்கும் போய் சேரும். இந்த படம் வந்து எத்தனை ஸ்டேட்டில் எத்தனை கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை இடத்துலையும் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு படத்துக்கு ரஜினி சார்கள் அவர் வந்து ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. இது வேறு யாராவது பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும், ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ வெயிட்டான கேரக்டர் தான். இருந்தாலும் இந்தளவுக்கு அது வந்து ஒரு பேசியிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கேரக்டரை தானாக முன் வந்து ஏற்று நடித்த நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ரெண்டு யங் ஹீரோஸ் விஷ்ணு விஷால் அண்ட் வந்து நம்ம விஜய் அவர்களோட தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே வந்து சொல்லியிருந்தார், இனிமேல் படமே வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவருமே வந்து பெருமைப்பட்டுக்கலாம். ஒரு நல்ல நடிப்பை வந்து யதார்த்தமான நடிப்பை தான் வந்து அவருமே வெளிப்படுத்தியிருந்தார். விஷ்ணு விஷால் அடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படங்களாக தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் இதுவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு படம். அடுத்ததாக வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமானை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவர் புகழை தான் வந்து உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவரோட தனி முத்திரை, அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு கிராமத்துக்கான இசையை வந்து ரொம்ப இயல்பாக நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே அந்த ஒரு மியூசிக் வந்து வேறு லெவலில் இருந்தது. மேக்கிங் கிராமனோடனே உடனே ஒரு வர்ற பட்டிக்காட்டை காட்டி அங்கே அப்படியே இந்த கோடு கூட நிலம் விரிசல் விழுந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டி அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு கிரே ஷேட்லேயோ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியோ காமிச்சு நம்மளெல்லாம் விருப்பேற்றாமல் ஒரு கிராமத்தை கிராமமாக இயல்பாக நம்ம நேரில் பார்க்குற அளவுக்கு அந்த மேக்கிங் இருந்தது. உண்மையாலுமே அவங்களுக்குமே வந்து பாராட்டணும், ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இது வந்து நமக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் படம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை நல்ல கலர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு டைரக்டராக இந்த இடத்துலையே வந்து பாதி ஜெயிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் கொண்டாந்து பெரிய ஹீரோக்களையோ பெரிய ஆளுங்களையோ போட்டிருந்தா கண்டிப்பாக இது வந்து இதுவும் எல்லா மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது இந்த கருத்து ஊசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு படமாக வந்து கடந்து போயிருக்கோம். பட் இவங்க இருந்ததால் அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி கிடச்சிருக்கு. நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன் எகத்தை வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம யதார்த்தமான ஒரு சினிமாவாக காமிக்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே நேரம் படத்தை வந்து ரொம்ப கீழே போயிடாமல் இருக்கிறதுக்கு ரஜினி சார் அவர்கள் வர அந்த சீன்ஸ் எல்லாமே மாசாக வந்து தியேட்டரில் வந்து தெரிக்குது. ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஜனரஞ்சகமாக நல்ல ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கேயே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி, ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டையும், கிரிக்கெட்டை பற்றிலாம் நிறைய பேர் நிறையா படம் எடுத்துட்டாங்க, நிறையா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து விளையாட்டில் வந்து அரசியல் இருக்குது, பணம் இருந்தால் தான் மேலே வர முடியும், இப்படிலாம் நிறையா விஷயங்கள் நிறையா சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது கிரிக்கெட்டை வச்சு இல்லை, கிரிக்கெட்டை வச்சு அந்த படம் நகருது. பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தேர், அந்த தேரை வச்சு தான் இந்த படம் தொடங்குது, அந்த தேரை வச்சு தான் அந்த படம் வந்து முடியுது. அந்த ஒரு தேரை வச்சு ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து எப்படி நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அந்த ரிஸ்கையும் வந்து திரையில் வந்து கொஞ்சம் கூட பிசிறுத்துட்டாமல் அந்த ரிஸ்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஏன் அப்படின்னா இது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றி பேசுது இந்த படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம விஸ்வரூபமாக இருக்கட்டும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த இந்த மாதிரி மதத்தை சார்ந்த படங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து
எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் இது ரெண்டு பக்கத்தில் இருக்கவங்களுமே வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த படத்தோட கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இல்லாட்டி இந்த மாதிரி சில நல்ல படங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தினால வெளியே வராமையோ இல்லை தடையாகி தாண்டி அதை அதுக்குள்ளே வந்து இன்டர்நெட்டில் வெளியே வந்து அதுக்கப்புறம் பார்த்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வசனம், ஒவ்வொரு வசனமும் அதில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாகவும் இது இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். இன்றைக்கி அரசியலை வந்து வெளியே தெரியாமல் ரொம்ப நாசுக்காக சிறப்பாக வந்து இந்த படம் வந்து பேசிகிட்ருக்கு. இல்லை கடைசியாக வரக்கூடிய ஒரு வசனங்கள்லாம் வேறு லெவல். ரஜினி சார் பேசுகிற அந்த வசனங்கள்லாம் உண்மையாலுமே எப்படி சொல்கிறது தியேட்டரில் வந்து கைத்தட்டி விசிலடித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனங்கள் தான் அதெல்லாம். என்ன அப்படின்னா, மனுஷன் படைத்த கடவுள் பலவாக இருக்கலாம், ஆனால் மனுஷனை படைத்தது ஒரே கடவுள் தான் அப்படின்னு ரஜினி பேசுகிற அந்த டைலாக்லாம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்தது. இது மாதிரி இன்னும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய டைலாக்லாம் இருக்குது. குறிப்பாக சொல்லுனா தம்பி ராமையா சார் வந்து அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், போட்டிக்கு வந்தால் ஜெயிச்சிடலாம், பொறாமப்பட்டா எப்படி தம்பி அப்படின்ற அந்த ஒரு டைலாக் இருக்கணும். ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு டைலாக்காக அது இருந்துச்சு. இன்றைக்கி தேவையான ஒரு வசனங்களாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. தம்பி ராமையா அவரை சொல்லணுன்னா, அவருமே இதுக்கு முன்னாடி வந்து சாட்டை படத்தில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஏன்னா ஆக்ரோஷமாக அவர் பெரும்பாலும் பேச மாட்டார், சாஃப்டாகவோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவோ அந்த மாதிரி தான் வருவார். பட் ஆனால் சாட்டைய படத்துக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக வேறு லெவலில் வந்து பேசியிருந்தார். கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்ல ஒரு கடவுளை பற்றி பேசும்போதெல்லாம் உண்மையாலுமே அவரோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஒரு இடத்துல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உடனே அம்மானா இவங்க தான், தங்கச்சின்னா இவங்க தான் அப்படின்னு போட்டு ஏற்கனவே பார்த்து பார்த்து சலித்து புளித்த முகங்களை கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகாது. பட் இதில் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க பண்ணியிருக்க விஷயம் அந்த ஒரு தங்கச்சி கேரக்டராக இருக்கட்டும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து காட்சிகளோட ரொம்ப ஒன்றி போகுது. நமக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து இயல்பாக இருக்குது. இல்லாட்டி அப்படின்னா நமக்கு தான் தெரியுமே அம்மானாலே உடனே சரணியா மடத்தை தூக்கி போட்டுருவானுங்க, அப்படியே நமக்கு அதை பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ படத்தோட கதை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதில் இரண்டு மதமும் கலந்துருக்கு. காலப்போக்கில் அது வந்து இரண்டு பிரிவாக பிரியுது. அது எப்படி ஈகோவாக மாறுது, அரசியல்வாதிகள் அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதை தொடர்ந்து அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலவரம் ஊருக்குள்ளே வருது. அந்த ஊருக்குள்ளே வந்தோடனே ஏற்கனவே இவங்க ரெண்டு இதாக பிரிஞ்சிடுறாங்க, டீம் வந்து முஸ்லீமு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது அப்படியே ஊருக்குள்ளேயும் பரவுது, பரவி அங்கே ஊரே வந்து ரெண்டாவது. இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பிரச்சனையை சமாளித்து மறுபடியும் எப்படி வந்து அந்த ஊரை திருப்பி ஒன்றாக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஸ்டோரி. இதில் வந்து விக்ராந்த் அவர்கள் வந்து ரஜினி சார் பையனாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு தான் இதில் மெயின் எப்படி சொல்கிறது, அவரை வச்சு தான் இந்த கதை நகருது, அவரையும் விஷ்ணு விஷாலையும் வச்சு. ஸோ ஒரு ரஜினி சாரோட பையன், அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது, அதை பண்ணுறது வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினி சார் அவர்கள் வந்து விஷ்ணு விஷாலை திருப்பி பழி வாங்கினாரா, ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டான் ரேஞ்சில் இருக்கார், பழி வாங்கினாரா, அவர் அதிலிருந்து தப்பிச்சாரா, இல்லை இந்த சிக்கல்கள்லாம் போய் எங்கே கொண்டு போய் நிற்கிது, எப்படி இந்த சிக்கல்கள் வந்து சரியாகி திருப்பி அவங்க வந்து மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படம். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நேரில் போய் பாருங்கள், அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி அந்த படமும் உங்களுக்கு முழு திருப்தியாக இருக்கும். இங்கேயே நீங்கள் கதையை கேட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு பிடிக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான படம், முக்கியமாக இளைஞர்கள் வளரக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்டில் இருக்கவங்க வந்து இப்படி பண்ணாங்க, அந்த கேஸ்டில் இருக்கவங்கள அப்படி பண்ணாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி 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 இன்றைக்கி இருக்க குழந்தைங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கோம், அவங்கள இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
அதுலேயே தேரை வச்சு தான் இந்த படமே நகர்ந்து கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம், இன்றைக்கி தேவையான விஷயம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு தடவையாவது கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு கதைக்காகவே நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டைமில் இப்படி ஒரு படத்தை பார்த்ததுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக தான் பார்க்குறேன். பட் சில பேர் இந்த ரிவ்யூன்ற பேரில் இந்த இங்கே லைட்டு வச்சுருக்கலாம், இந்த இங்கே கொஞ்சம் இவரை சேர்த்துருக்கலாம், இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அது எதையுமே கேட்காதீங்க, நீங்கள் நேரடியாக போய் படத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 கோடி மக்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சினிமாவை வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா பாதி பேத்துக்கு விஜய் பிடிக்கும், பாதி பேத்துக்கு அஜித்தை பிடிக்கும், பாதி பேத்துக்கு லவ் ஃபிலிம் பிடிக்கும், பாதி பேத்துக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்போது கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சினிமாவை வந்து ஒரே ஒரு ஆள் ரிவ்யூ பண்ணி இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து தியேட்டருக்கு போய் பாருங்கள், உண்மையாலுமே படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.